ஹாய், நாம இப்ப பாக்குறது வந்து டிப்ஸ் ஃபார் தி ஃபைனல் இயர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ்ங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சு முடிச்சுட்டாங்க, ஆனா வேலை கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குங்க, எலிஜிபிலிட்டி. அவன் என்ன படிக்கிறான், எதுக்கு படிக்கிறான், எப்படி படிக்கணும், எப்படி வேலை தரணும், இது எதுவுமே தெரியாம இருக்குங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்ட்ராங் இன் கோடிங் அண்ட் டெக்னாலஜிங்க. ஸ்ட்ராங் இன் கோடிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சரி, ஆக்சுவலா நீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் மேக்சிமம் அவங்க உள்ள போறது ஐடி ஃபீல்டு தான். ஐடி ஃபீல்டுக்கு அவங்க போகணும் அப்படின்னா வந்து ஒரு மேஜரான விஷயம், அவங்க அந்த C++ கோடிங் ப்ரோக்ராமிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா கூட போதுங்க. ஸோ அது தெரியாதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஏரியாவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் இன் கோடிங் சிஓ C++ ஜாவாவோ எதுனா ஒரு டெக்னாலஜியில செம ஸ்ட்ராங் ஆயிடுங்க. சரிங்களா, என்ன எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நாலேஜ் இதை நான் படிக்கணுமா, படிங்க, தப்பு இல்லை. சரிங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் இன் டெக்னாலஜி, அட்லீஸ்ட் உன் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வந்து நீ எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்க. ஏன்னா இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் கம்பெனிஸ்ல நிறைய பேர் வருவாங்க, எதுவுமே தெரியாது. சாதாரணமான ஒரு கேள்வி கேட்போம், பதில் தெரியாதுங்க. இதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனைங்க. நான் ஒரு பையன்கிட்ட சும்மா நான் கேட்குறேங்க, வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு தெரியலங்க. ஸோ இதுதான் மேஜர் பிரச்சனைங்க. பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ரெண்டாவது மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ராங் இன் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். இப்போ ட்ரெண்ட் என்னது, எதனா ஒரு சென்டருக்கு போனோமோ அவங்க ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, எடுத்து வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா, ஆனால் கம்பெனியை பற்றி உங்கள் வேலையை பற்றி நம்ம திங்க் பண்ண மாட்டேன்றோம். நம்ம வேலைக்குன்னு போகும்பொழுது அந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்பாங்க. இதோட இன்னும் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் நான் ஆக்சுவலாக வந்து படிக்கும் போதெல்லாம் வந்து எங்களுடைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நேராக கம்பெனிக்கு போனாங்க, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எடுத்துட்டு வந்த உடனே அதில் ஒரு 10 லைன் டெலிட் பண்ணிட்டு இதை அடிச்சுட்டு வேலையை வாங்கிட்டு போயிட்டான். சில கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்கள் சொந்தமாக ஒரு வேலை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவீங்க. ஏன்னா அதனால கிடைக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சரிங்களா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. ஸ்ட்ராங் இன் ஆப்டிடியூடுங்க. ஸோ ஆப்டிடியூட் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க, அனாலிட்டிக்கல். நீ வித்தியாசமாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய திறமையை உனக்கு வளர்க்கறது தான் வந்து இந்த ஆப்டிடியூடுங்க. ஸோ RS அகர்வால் ஆப்டிடியூட் புக்குங்க, இது இல்லாமல் ரீசனிங் புக் நிறையா இருக்குங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து மூணு மேஜராக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்னு வைப்பாங்க. சரிங்களா, ஸோ ஆப்டிடியூடு சி ப்ரோக்ராம்லாம் ரிட்டன் டெஸ்ட்டை கேட்பாங்க, அதை நீ கிளியர் பண்ணிட்டியா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், டெக்னிக்கலாக உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற சில விஷயங்களும் கேட்பாங்க, அதுவும் கிளியர் பண்ணிட்டியா. HR இன்டர்வியூன்னு இருக்காங்க. சரிங்களா, இந்த மூணு விஷயத்தையுமே வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்குறது ஜாப் சர்ச். எப்போ சார் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல் செமஸ்டர் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும், 7வது செமஸ்டர் முடிச்ச உடனே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா, நான் டிகிரி முடிச்ச பிறகு நான் வேலை தேட போகிறேன்றது மிகப்பெரிய முட்டாள்தாங்க. சரிங்களா, நீ 7வது செமஸ்டர் முடிஞ்சோடனே 8வது செமஸ்டர் நீங்கள் வேலை தேட ஆரம்பிச்சிடணும். 8வது செமஸ்டர் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு 7 நாள், 7 நாளில் வந்து 2 இல்லை 3 நாள் தான் வந்து காலேஜை கூப்பிடுவாங்க, நீ வரணும்னு சொல்லுவாங்க, எல்லா காலேஜும் இதுதான் நிலைமைங்க. அப்போ மீதி 3 இருந்து 4 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறன்ற பேரில் சும்மா எங்கன்னா போயிட்டு வருவோம். 99% ஸ்டூடெண்ட் வந்து அந்த 4 நாளும் சும்மா வீட்டில் இருப்பாங்க. சரிங்களா, தயவு செஞ்சு அதை மறந்து வேற ஏதாவது திங்க் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆப்ஷனை பயன்படுத்துறாங்க, இன்டர்ன்ஷிப். சரிங்களா, நிறைய கம்பெனிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க, ஃபைனல் செமஸ்டரில் போயிட்டு அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது தாங்க. சரி, இன்டர்ன்ஷிப்னா சார் அவங்க இதெல்லாம் பே பண்ணுவாங்களா? எதையுமே எதிர்பார்க்காத, நீ எதிர்பார்க்க வேண்டியது பெஸ்ட் டெக்னாலஜி தாங்க. சரிங்களா, நீ பணத்தை எதிர்பார்த்த அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி நிறைய கம்பெனி இருக்குங்க, இந்த BPOங்க, டேட்டா என்ட்ரி ஒர்க்குங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குங்க. ஸோ பணத்துக்காக ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு உனக்கு வேலையை கிடைக்காமலே போயிடுங்க, இருக்கிற அறிவும் வழங்கிடுங்க. ஆண்டி அதிரன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் கம்பெனி எதனா ஒரு கம்பெனிக்கு போங்க, அங்கே போயிட்டு உன் டிபார்ட்மெண்ட் ஓரியண்டட் கம்பெனியில் போயிட்டு இன்டர்ன்ஷிப் கேளுங்க. சரிங்களா, இன்டர்ன்ஷிப் அங்கே போய் பண்ணுங்க. பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கும், ரியலாக என்னெல்லாம் ப்ராஜெக்ட் நடக்குது கிடைக்குங்க. ஒரு வேலை நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை எடுத்துப்பாங்க. சரி, இதெல்லாமே ஒரு ஷார்ட்கட்டுங்க, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. அடுத்தது கம்யூனிகேஷன். கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ சாதாரண ஒரு இங்கிலீஷ் கூட பேச முடியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி சார் நான் இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. யூடியூப் சேனல், ஒரு 10 வீடியோ வந்து ஒரு 10 நாள் ரெகுலராக பார்த்து அழகாக நீ யூடியூப் சேனலை பார்த்து பார்த்து நீ பேச பழகிட வேண்டியதுதாங்க. இது எங்கேயும் கிளாஸ் தான் போக தேவையில்லைங்க. இங்கிலீஷை கம்யூனிகேட் வந்து எனக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக யூடியூப் சேனல்ஸ் மோர் தென் இனஃப்ங்க. சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன்,
ஒரு கம்பெனி ரொம்ப மேஜரா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று முக்கியமானதுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த பையன் நல்ல பையனா இல்லையா, இவன் வந்து வேலை செய்வானா இல்லையா, இந்த கம்பெனியில் அவன் இருப்பானா சரிங்களா, ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் இருப்பானா, ஏதாவது புது விஷயத்தை கற்றுப்பானா, கம்பெனியை டெவலப் பண்ணுவானா. ஸோ உனக்கிட்ட இந்த நல்ல விஷயங்களை நீ உருவாக்கிட்ட. ஸோ காலேஜ் படிக்கும்போது நம்ம எப்படி வேணா இருக்கலாங்க, நம்ம வேலைக்கு தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எதுல இருக்கிற இன்டர்வியூ இந்த பையன் நல்ல பையன்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டா போதும், உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுங்க. ஸோ அதை உருவாக்குறது தான் உங்களுடைய வேலைங்க. அண்ட் ஜாப் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ரெசியூம் வேணுமா, இன்டர்நெட்டுக்கு போ, ரெசியூம் அப்படின்னு போடு, ஒரு 10 ரெசியூம் வரும், டவுன்லோட் பண்ணு, பிடிச்ச ரெசியூம்ல ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் சரிங்களா. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ வேலை தேடணுமா வெப்சைட்டுக்கு போய் ஃப்ரெஷர் ஜாப் ஏதோ ஒரு ஜாப் தேடணும்னா ஏதோ ஒன்று அப்படியே ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கும், அது கிடையாதுங்க. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்க, ரெசியூம் எப்படி என் ரெசியூம் இருக்கணும், எப்படி அந்த ரெசியூம் இருந்தால் மற்றவங்களை விட நான் வித்தியாசப்படுவேன், மற்றவனுக்கு பதிலாக என்ன ஏன் எடுக்கணும், என்ன எதுக்காக எடுக்கணும், எப்படி பண்ணால் எடுப்பாங்க சரிங்களா, எந்த வெப்சைட்லலாம் வேலை தேடணும், என்ன மாதிரி மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்புறோம்னா என்ன மாதிரி கண்டென்ட்டை போட்டு அனுப்பணும், எப்படி ரெசியூம் அனுப்பணும், அவங்ககிட்ட எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணணும், அந்த கம்பெனியை போய் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்க, இன்டர்வியூக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுங்க, இன்டர்வியூவில் போய் எப்படி உட்காருதுங்க, இன்டர்வியூவில் எப்படி பேசுறதுன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணினா போதும், வேலைன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேங்க. ஸோ வி வாஷ் பண்ணதுக்கு தேங்க்யூங்க. அப்பார்ட் ஃப்ரம் தான் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா விக்கி டெக்கி கோட் அப்படின்றது தான் எங்களோட சேனலுங்க. கண்டிப்பாக அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. தேங்க்யூ.